மாத்தி மடத்தில் கபடி வீரர்களுக்கு செயற்கை மைதானம் அமைத்து தர வேண்டும். ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனிடம் கோரிக்கை. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கபடி விளையாட்டை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆலங்குளம் அடுத்த காலத்தி மடத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்று தனித்தனியாக தென்றல் மற்றும் காளையர் கபடி குழு செயல்பட்டு வருகின்றன. இங்குள்ள மைதானத்தில் தினமும் காலை மாலை வேளையில் மாணவ மாணவிகளுக்கு கபடி பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் பல்வேறு இடங்களில் கபடி போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலத்திமடம் தென்றல் மற்றும் காளையர் கபடி குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சவுந்தர் சரவணன், ஆசிர் அர்ஜுனன், லூகாஸ் மலர்விழி ஆகியோர் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு கபடி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடன் வந்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியனிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். காலத்திமடம் கிராமத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக 60 மாணவிகள் 40 மாணவர்களை கொண்டு கபடி பயிற்சி அளித்து வருகின்றோம். மாணவர்கள் தற்போது கிராமத்தில் உள்ள மைதானத்தில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். வெளி இடங்களில் போட்டியில் கலந்து கொள்ளும் போது அங்கு செயற்கை மைதானத்தில் விளையாட வேண்டியது உள்ளது. எனவே மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் காலத்தி மடத்தில் கபடி விளையாட்டு வீரர்களுக்காக செயற்கை மைதானம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முன்னாள் எம்ஜிஆர் மன்றம் இணைச் செயலாளர் ராதா, வி கே கணபதி, ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், திருஞானம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிக்சன், இளைஞர் பாசறை துணை செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், அருண்குமார், சதன்ராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர்.